இருக்குது. இது வந்து அமேசான்லேருந்து வந்திருக்குது, சாம்சங் கேலக்ஸி M11 மாடல். இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து 12,999 ரூபா இருக்குது, ஓகேங்களா. இது இப்போ அன்பாக்ஸ் பண்ணலாம். பேக்கிங் பண்ணியிருக்குது, அமேசான்லேருந்து வந்திருக்குது, பாருங்கள் அமேசான்லேருந்து வந்திருக்குது, ஓகேங்களா. இது பிரிக்கல ஓப்பன். இது வந்து இந்த வீடியோ இந்த சேனல் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமே வந்து அன்பாக்சிங் பண்ணுறது தான். அந்த சிலது வந்து ரிவ்யூலாம் போடுவோம், யூஸ் பண்ணுறது எல்லா ஃப்ரெண்டுங்களுக்கு போதெல்லாம் ரிவ்யூ போட முடியாது, ஓகேங்களா. இது வந்து எந்த வீடியோஸும் வந்து எடிட் பண்ணாத, எப்படி எடுக்கிறனோ அப்படியே தான் போடுறேன், ஓகேங்களா. இதில் இருக்கிற உண்மையை அப்படியே சொல்கிறேன், ஓகேங்களா. ஓகே, இதுக்கப்புறம் இந்த வீடியோ சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் நோட்டிஃபிகேஷன் வரணும்னா பெல் சிம்பலை ப்ரெஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஓகே. தயவு செஞ்சு எல்லாம் நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க, இது வரல நிறைய வீடியோஸ் பார்த்துருக்குறீங்க, பார்க்குறீங்க, எல்லோரும் பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், ஓகேங்களா. அதேமாதிரி சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்குமே ரொம்ப நன்றி. அதனால் தயவு செஞ்சு இதுக்கு மேலேயும் பார்க்குறவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும், ஓகேங்களா. இப்போ இதை அன்பாக்ஸ் பண்ணலாம். தயவு செஞ்சு எல்லோரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், எனக்கு கொஞ்சம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா. வீடியோ சேனலில் வந்து எல்லோரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதே பார்க்குறீங்க, அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இப்போ அன்பாக்ஸ் பண்ணலாம் பாருங்கள். ஓகே, இது வந்து பில்லு. இது யாராக இருந்தாலும் அமேசானில் ஃப்ளிப்கார்ட் எதுவாக இருந்தாலும் ஃபோன் வந்து ஆன்லைனில் வாங்குறீங்கன்னா இந்த பில்லை வச்சுங்க. ஆனால் அப்பயும் காப்பி இருக்குது ஃபோனில் வந்து ஆப்பில், அவங்கவுங்க லாகின் ஐடி யூஸ் பண்ணும்போது அதில் பில் இருக்கும், அதை காப்பி எடுத்துக்கலாம். ஆனால் எதனா வாரண்டி கிளைம் பண்ணோம் அப்படின்னா இந்த பில்லு இருந்துச்சுன்னா ஈஸியாக கிளைம் பண்ணலாம், ஓகேங்களா. ஓ சின்ன ட்ரிப் தெரியாதவங்க தெரிஞ்சுங்க, ஓகே. M11 இது ஃபோன், ஓகேங்களா. ஓகே, இப்போ இது வந்து பாக்ஸ் ஓப்பன் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா சீல் பிரியாது இருக்குது பாருங்கள். சாம்சங் M11 இதில் ஸ்பெசிஃபிகேஷன் என்ன போட்டிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் நல்லா தெரியுது பாருங்கள், ஓகேங்களா. பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குதுன்னு போட்டிருக்குறாங்க, 14,999 ரூபா போட்டிருக்குறாங்க, ஓகேங்களா. ஒன்று அடாப்டரு இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி போட்டிருக்குறாங்க. இதில் வேறு ஏதோ சைட்டில் ஸ்டிக்கர் இருக்குது. இது வந்து பார்த்தோன்னா 4GB வேரியன்ட், ரேம் வந்து 4GB, இன்டர்னல் 64GB ஸ்டோரேஜு, ஓகேங்களா. இது ப்ளூ கலர், ஓகே. வேறு எதுவும் இல்லை, மிச்ச ஸ்பெசிஃபிகேஷன் ஓப்பன் பண்ணிட்டு சொல்கிறேன், ஓகேங்க. ஓப்பன் பண்ணலாம். ஓகே, ஓப்பன் பண்ணுறோம். பாக்ஸ் கொடுத்துருக்குறாங்க, ஃபோன் கொடுத்துருக்குறாங்க, இது பாருங்கள் சைடில் கவர் கொடுத்துருக்காங்க, இதை பிடிச்சி ஃபோன் எடுக்கணும், ஓகேங்களா. இது ஃபோன், ஃபோனில் பக்கத்தில் வச்சாச்சு. இதில் சார்ஜர் இருக்குது, ஓகே. யூஎஸ்பி கேபிள் கொடுத்துருக்குறாங்க, இது வந்து டைப் சி போர்ட், ஓகேங்களா. பின் உள்ளே கொடுத்துருக்குறாங்க. இதில் ஹெட்ஃபோன் கிடையாதுங்க, நான் வச்சுங்க, ஹெட்ஃபோன் கிடையாது இதில் ஹெட்ஃபோன் கொடுக்கல, ஓகேங்களா. இந்த பாக்ஸில் வேறு என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இதுக்கு கேஸும் கொடுக்கல, டிபியும் கேஸும் கொடுக்கல, ஒன்லி யூசர் மேனுவல், வேறு எதுவும் இல்லை, ஓகேங்களா. ஓகே, இந்த பாக்ஸ் பக்கத்தில் வச்சுருச்சா. இந்த சார்ஜரில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் பாருங்கள். இது ஃபாஸ்ட் சார்ஜர் தான் இருக்குது, 9 வோல்ட் இருக்குது இதில். இதில் பார்த்தீங்கன்னா 9 வோல்டு, 1.6 ஆம்ப்ஸ் வருது இதில். 5 வோல்டு இருக்குது, ஆர் 5 வோல்ட் 2 ஆம்ப்ஸ் அடாப்டர் இது அவுட்புட் கிடைக்குது, ஓகேங்களா. சார்ஜர் ஃபாஸ்ட் சார்ஜர் தான் இருக்குது, டெட் ஃபாஸ்ட் சார்ஜர் மேலேயே போட்டுக்கிறாங்க பாருங்கள், மேலேயே லேசாக தெரியுது, ஓகேங்களா. யூஎஸ்பி டைப், ஓகே, இதெல்லாம் அப்படியே வச்சிடலாம். இப்போது ஃபோனு ஆன் பண்ண பாருங்கள். ஃபோனில் மேலே ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறாங்க, பேக் சைடு ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது, 3 கேமரா இருக்குது, மேலே கவர் கொடுத்துருக்காங்க. இந்த கவரை ஃபஸ்ட்டு பிரிக்கலாம். ப்ளூ கலர் இதை கவர் பிரிச்சாச்சு. இதுக்கு முன்னே வந்து லேசாக இது மேலே டெம்பர் கிளாஸ் மாதிரி அதான் ஸ்க்ராட்ச் கார்டாச்சும் கொடுப்பாங்க, இப்போ ஸ்க்ராட்ச் கார்டை கூட கொடுக்கத்தே இல்லை. இதில்
ஸ்க்ராட்ச் கார்டு கொடுத்தாவாச்சும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதில் ஸ்க்ராட்ச் கார்டும் கொடுக்க மாட்டேறாங்க சாம்சங்கில். இதுக்கு முன்னே ஸ்க்ராட்ச் கார்டு மாதிரி கொடுத்தாங்க, இந்த கவரோடு ஒட்டி கொடுத்துறாங்க அவ்வளோதான். இது ஒட்டுற டெம்பர் கிளாஸ் வாங்கினோன்னு விட ஒட்டிங்க ஓகேங்களா. 4GB ரேம்னு கொடுத்துருக்காங்க, சாம்சங் கொடுத்துருக்குறாங்க, 3 கேமரா, ஃப்ளாஷ் லைட் கொடுத்துருக்குறாங்க. சைடில் பார்த்தீங்கன்னா இது பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க, வால்யூம் அப் டவுன் கொடுத்துருக்குறாங்க. இந்த சைடு வந்து ஸ்லிம் ஸ்லாட் போடுறதுக்கு கொடுத்துருக்குறாங்க, சிம் ட்ரே கொடுத்துருக்குறோம் ஓகேங்க. இது பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி, இது வந்து டைப் சி கேபிள், ஸ்பீக்கர் கொடுத்துருக்குறாங்க, மைக் கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா. இது ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்குறாங்க, செகண்டரி மைக் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள், ஹெட்ஃபோன் ஜாக் அவ்வளோதான். இதோடய ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கலாம். இப்போது இது சைடு வந்து பேக்கில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது. சரி, இப்போது ஃபோன் ஆன் பண்ணலாம். ஓகே, ஃபோன் ஆன் ஆகுது. அதுக்குள்ளேயே இது ஸ்பெசிஃபிகேஷன்லாம் நான் சொல்கிறேன். இது வந்து கேமரா மெகா பிக்சல் பார்த்தீங்கன்னா 13 மெகா பிக்சல், 1.8 இது இருக்குது. அப்புறமேட்டு பேக்கிறதாக 5 மெகா பிக்சல் F2.2, இன்னொரு கேமரா வந்து 2.2 மெகா பிக்சல் F2.4 டெப்த் சென்சார் இருக்குது கேமரா. அப்புறம் 8 மெகா பிக்சல் ஃப்ரண்ட் கேமரா வந்து பார்த்திங்கன்னா 8 மெகா பிக்சல் கேமரா யூஸ் பண்ணியிருக்கிறாங்க ஓகேங்க. HD டிஸ்பிளே தான் ஓகே. இது வந்து 4GB ரேம் வேரியண்ட் இருக்குது ஓகேங்களா. இது வந்து 4GB ரேம் வேரியண்ட், 5000mAh பேட்டரி இருக்குது இதில். இன்டர்னல் வந்து 64GB, எக்ஸ்டர்னல் வந்து 512GB. ரெண்டுத்துலேயும் 4GB யூஎல் சப்போர்ட் இருக்குது, டூஎல் சிம்லேயும் ஓகேங்க. இதில் வேறு ஸ்பெசிஃபிகேஷன் LTE சப்போர்ட் இருக்குது, வேறு நார்மலாக எல்லா ஃபோன்லேயும் இருக்குது, எல்லாத்துலேயும் இருக்குது ஓகேங்களா. ஓகே, இது வெயிட் பார்த்தீங்கன்னா 168 கிராம் தான் ஓகேங்களா. சரி ஓகேங்க, இது நான் இதை வந்து ஃபுல்லாக ஆன் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் ஓகே, வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து எல்லாமே செட் பண்ணியாச்சு, ஃபோன் ஓப்பன் பண்ணுறோம் பாரு. லாக்கில் இருக்குது, பேக்கில் ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கிறேன் பாருங்கள், குயிக்காக ஓப்பன் ஆகுது. லாக் பண்ணுறேன், வச்ச உடனே ஓப்பன் ஆகுது ஓகேங்களா. இங்கே பாருங்க, ஓகேங்களா, டக் ஓரளவுக்கு பரவாயில்ல. ஃபிங்கர் பிரிண்ட்டு ஆனில் நல்லா இருக்குது ஓகேங்களா. இதோடய ஸ்பெசிஃபிகேஷன் ஆப்ஸ் எல்லாம் கொஞ்சம் நிறைய கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா. ஓகேங்க, இதோடைய ஃபோனுடைய ரிவ்யூ அவ்வளோதான். இன்டர்னல் ஸ்டோரேஜ் எல்லாம் சொல்லியாச்சு. இதில் ஒன்றா ஃப்ரீ எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம் ஸ்டோரேஜில். இந்த ஃபோன் ஆன் பண்ண பேருக்கு பார்த்திங்கன்னா 49GB ஃப்ரீயாக இருக்குது, 49.6GB ஃப்ரீயாக இருக்குது ஓகேங்களா. இது யூசேஜ் மொத்தம் 64GB இன்டர்னல் ஓகேங்களா. ஓகே, இல்லை மெமரி ரேம் 4GB ரேமு, 2.1GB ஃப்ரீயாக இருக்குது ஓகேங்களா. இது க்ளீன் பண்ணியிருக்கிறேன், அந்த ரேம் ஆன் இப்போ தான் ஃபோன் ஆன் பண்ணியிருக்கிறேன் ஓகே. 2.3GB ஃப்ரீயாக இருக்குது ஓகேங்களா, 4GB ரேமில் ஓகே. இது பேஸ் ஓகேங்களா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தயவு செஞ்சு. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் பார்க்குறம்போது வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்க்குறவங்களுக்கு சொல்கிறேன், பார்த்த அனைவருக்குமே ரொம்ப நன்றி ஓகே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.